குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது, இது புவியீர்ப்பு விசை என்று சர் ஐசக் நியூட்டன் உலகுக்கு அறிவித்தார். மேலும் பல வகையான நியூட்டன்ஸ் லா என்று பௌதிகத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதையெல்லாம் இவர் அறிவிப்பதற்கு முன் எக்ஸ்பிரிமெண்டல் செஞ்சு அந்த குறிப்புகளை வந்து தன்னுடைய மேஜை மேலே வச்சுருந்தாருங்க. அங்கே பக்கத்தில் ஒரு மெழுகுவத்தி, ராத்திரியில் எழுதுகிறார் பாருங்க, மெழுகுவத்தியை வச்சுட்டு அப்படியே சேரில் அப்படியே சாஞ்சின்னு படுத்து கண்ணை மூடினாருங்க. அவரோட பெட்டு ஒன்று இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணிச்சு, நாய் அந்த மேஜை மேலே ஏறி மெழுகுவர்த்தியை வந்து அந்த குறிப்புகளில் தள்ளி குறிப்புகள் பூரா எரிஞ்சு போச்சுங்க. ஐயோ, விதி இதை மாதிரி ஆயிடுச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காரலிங்க. என்ன பண்ணாருன்னா, திருப்பி அந்த எக்ஸ்பிரிமெண்டல் எல்லாத்தையும் பண்ணி குறிப்புகளை எழுதி உலகுக்கு கொடுத்தாருங்க. அதனால தான் சயின்ஸ் இவ்வளோ டெவலப் ஆச்சு, புரியுதுங்களா? அடுத்தது இன்னும் ஒன்று சொல்கிறேங்க. ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தெரியும், தெர் வாஸ் அ ரெவல்யூஷன் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட். இதை பற்றி தாமஸ் கார்ல்னு ஒத்துருங்க. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி மற்ற அதை சம்மந்தப்பட்ட அலையீடு எல்லாமே கொடுத்தது வந்து தாமஸ் கார்ல்னு பேருங்க. அவர் என்ன பண்ணார், அழகாக எழுதினாருங்க, எல்லாத்தையும் எழுதி கைப்பிரதி அதை எழுதி ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாருங்க படிக்கிறதுக்கு. சொல்கிறேன் பாருங்கள், எந்த சூழல்லையும் உங்கள் புஸ்தகத்தை அடுத்தவங்களுக்கு இரவல் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோதான். இப்போ நான் சப்ஜெக்ட் வரேங்க. தாமஸ் கார்ல் என்ன பண்ணார், புஸ்தகத்தை இரவல் கொடுத்தாருங்க. எடுத்துன்னு போனவர் கொடுக்கவே இல்லைங்க, கேட்கும்போது கூலாக தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாருங்க. அதுக்கோசரம் அவர் வந்து கன்னத்தில் கையை வச்சுன்னு உக்காரலிங்க. திருப்பி மறுபடியும் எல்லாம் எழுதினாருங்க, ரிகலெக்ட் பண்ணி எல்லாம் எழுதிட்டு நமக்கு வந்து இப்போ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் இன்றைக்கி கிடச்சிருக்குதுன்னா ஹிஸ்டி காஸ் ஃபார் தட் ஃபலமே. இவ்வளோ தூரம் எதுக்கு சொல்கிறேன்னா, விதி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்னத்தில் கையை வச்சுன்னு உக்காரக்கூடாதுங்க. கடவுள் வந்து ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாருங்க. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ தட், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாருங்க, விளையாட்டாக சொல்லுவாருங்க, தத்துவ தெரியும் முன்னாள் ஜனாதிபதி. அந்த சீட்டுக்கட்டை ஆடுறாங்க பாருங்க, அதில் வந்து 13 கார்டு வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு கிடைக்கிறது வந்து விதி அப்படின்னு வாருங்க. ஆனால் அந்த 13 கார்டை வச்சு ஆடி ஜெயிக்கிறார் பாருங்க, அது மதி, ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க. அதனால் நம்ம வந்து ஒன்று சொல்லலாங்க, விதியே விலகின்னு சொல்லிட்டு மதியால் நம்ம வந்து வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்துன்னு வருவாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய்.